Now we see example 5.22. This is the last example in this chapter. Using Lagrange's interpolation formula, find y of 10 from the following table. Lagrange's எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இன்டர்வல்ஸ் ஆர் அன்இக்குவல். இங்கே இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 5, 6, 9, 11 இப்படி அன்இக்குவல் இன்டர்வலாக இருக்குது. இஃப் இட் இஸ் ஈக்குவல் இன்டர்வல் அப்படின்னா வி ஆர் யூஸிங் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் இன்டர்பிளேஷன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. எக்ஸ் நாட், எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, ஒய் நாட், ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ இது எல்லாமே இப்படி சைடில் தனியாக எழுதி வச்சுக்க. இந்த பிகினிங் ஒய் ஈக்குவல் டு எஃப்எஃப்எக்ஸ், ஒய்யை வந்து எஃப்எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். பக்கத்தில் வந்து ஒய் நாட். இங்கே ஒய் நாட் வரப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் நோ எக்ஸ் நாட், பட் டினாமினேட்டரில் எக்ஸ் நாட் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒய் ஒன் வரப்போ நியூமரேட்டரில் நோ எக்ஸ் ஒன், பட் டினாமினேட்டரில் எக்ஸ் ஒன். அது மாதிரி ஒய் டூ வரப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் எக்ஸ் டூவே இருக்காது, டினாமினேட்டரில் எக்ஸ் டூ. அதே மாதிரி ஒய் த்ரீ இருக்கிறப்ப நோ எக்ஸ் த்ரீ இன் நியூமரேட்டர், பட் டினாமினேட்டரில் எக்ஸ் த்ரீ இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ஜஸ்ட் இந்த நம்பரை எல்லாமே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணு, எக்ஸை மட்டும் ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்க. இந்த இடத்துல 5-6 இருக்குது, தட் இஸ் ராங். இங்கே 5-9. ஸோ ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் ஆல் திஸ் வேல்யூ, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு, ஒய் ஆஃப் 10 அப்படின் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல யூ சப்ஸ்டியூட், புட் எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போ வேறவர் எக்ஸ் கம்ஸ் யூ ரைட் 10. எப்படி இது ஜஸ்ட் மியர் கால்குலேஷன் தான். இங்கே நான் இந்த இடத்துல அப்படியே அதை டெசிமலாக மாற்றிட்டேன். இது எல்சிஎம் எடுத்தும் போடலாம், எல்சிஎம் எடுத்து போட்டாலும் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே டெசிமல் எடுத்து போட்டு ஆன்சர் வந்து 14.663. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2-4.33 ப்ளஸ் 11.66 ப்ளஸ் 5.33 ஈக்குவல் டு 14.66.